அனைவருக்கும் வணக்கம். இது ஜி கே சங்கர் மெயின் சீரியஸ், நான் ரெனுப்ரியன் ஈஸ்வரன். இன்னைக்கு டிஆர்பி குறித்து நாம் பார்க்க போகிறோம். டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு என்று இதை அழைப்பார்கள். டிஆர்பி என்று அழைக்கக்கூடிய இந்த டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு, இதனுடைய அறிமுகமாக ஆசிரியர்கள் தேர்வு வாரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தேர்வு வாரியத்தை தமிழ்நாடு அரசு ஆகஸ்ட் 17, 1987 அமைத்தது என்று குறிப்பிடலாம். ஆகஸ்ட் 17, 1987 அமைத்தது. அரசு பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கான திறமையான ஆசிரியர்களை தேர்வு செய்வது இதன் பணியாகும். செயல்படுகிறது. இதன் கட்டமைப்பு அடிப்படையில் பார்க்கும்போது இதனுடைய தலைவர் வந்து இந்திய ஆட்சிப்பணி பெற்றவராக இருக்க வேண்டும். ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து ஒரு சீனியர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து இதோடைய தலைவராக நியமிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா, பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் அந்தஸ்து பெற்றவர்களை இங்கே தலைவராக நியமித்து கொண்டிருந்தாங்க. இந்த நிலை மாறி இந்திய ஆட்சிப்பணி முடித்த ஒரு சீனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸரை ஒரு தலைவராக நியமிக்கிறாங்க. உறுப்பினர்கள் பள்ளிக்கல்வி இயக்குனர் அந்தஸ்து பெற்றவர்களை இங்கே உறுப்பினர்களாக நியமிக்கிறாங்க. ஸோ அப்போ பள்ளிக்கல்வி இயக்குனர் அந்தஸ்து என்று சொல்லுவோம். இந்த உறுப்பினர் என்ற அடிப்படையில் அது ப்ளூரலிட்டியும் சொல்லலாம், அந்த சிங்குலராகவும் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அது அரசு நிர்ணயம் செய்யக்கூடியதை பொறுத்தாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து மெம்பர் செக்ரட்டரி என்ற ஒரு போஸ்ட் இருக்குது, உறுப்பினர் செயலாளர் என்ற போஸ்ட் இருக்குது. கூடுதல் இணை இயக்குனர் அந்தஸ்து பெற்றவராக இருக்கணும். இந்த இணை இயக்குனர் அந்தஸ்துனா என்ன அப்படின்னா, பள்ளிக்கல்வி கூடுதல் இணை இயக்குனர் அந்தஸ்து பெற்றவராக இருப்பவரை உறுப்பினர் செயலாளர் என்று நம்ம நியமனம் செய்கிறோம். இதற்கு அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடியது செயல்பாடுகள். செயல்பாடுகளில் நாம் பார்க்கக்கூடியது வெளிப்படையான நேர்மையான தேர்வுகளை நடத்துதல் இதன் அடிப்படையான நோக்கமாகும். தேர்வு திட்டம், பாடத்திட்டம் ஆகியவற்றை கட்டமைத்தல், சீர்திருத்தம் செய்தல் ஆகியவை இதன் செயல்பாடுகளாக இருக்கிறது. சிறப்பு தன்மை கொண்டதாக இருக்கிறது. இதற்கு அடுத்ததாக தேர்வு முறை கணினிமயமாக்கல் என்பது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. தேர்வு முறை பார்த்திங்கன்னா கணினிமயமாக்கப்பட்ட தேர்வு முறையாக இது வந்து ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய அடிப்படை நோக்கமாக இருக்கிறது. நெக்ஸ்ட்டு தேர்வு முறையில் தொடர்ச்சியான சீர்திருத்தங்களை செய்தல், திறமையான வெளிப்படையான ஒரு தேர்வு முறையை வந்து கொண்டு வருதல் என்பது இதன் அடிப்படை நோக்கங்களில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இதற்கு அடுத்ததாக இதனை தொடர்ந்து நாம் பார்க்கும்போது தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் என்று ஒன்று இருக்கிறது. தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் என்பது 1991 ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பாகும். தமிழ்நாடு அரசுக்கு தேவையான காவலர்கள், காவல் உதவி ஆய்வாளர்கள் போன்ற நபர்களை வந்து தேர்வு செய்யும் வாரியமாக இது வந்து இருக்கிறது என்று நாம் குறிப்பிடுறோம். பட் ஐபிஎஸ் என்று சொல்லும்போது இந்தியன் போலீஸ் சர்வீஸ் என்பது யூபிஎஸ்சி என்று சொல்லக்கூடிய யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அதன் கீழ் வந்து உருவாகக்கூடிய ஒரு அமைப்பாக காணப்படுகிறது. இப்போ தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் 1991 ஏற்படுத்தப்பட்டது. இதன் கட்டமைப்பு அடிப்படையில் பார்க்கும்போது தலைவர் காவல் இயக்குனர் ஜெனரல் அந்தஸ்து பெற்றவர் என்று நாம் சொல்கிறோம், டிஜிபி என்று புரிந்து கொள்ளலாம். டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் அந்தஸ்து பெற்றவராக இருக்க வேண்டும், அதாவது அதற்கு இணையான தகுதியை பெற்றவராக இருக்க வேண்டும் தலைவர். உறுப்பினராக இருக்கக்கூடியவர் வந்து கூடுதல் இயக்குனர் ஜெனரல், அடிஷ்னல் டிஜிபி என்ற சொல்லக்கூடிய ஏடிஜிபி அந்தஸ்து பெற்றவராக இருக்க வேண்டும் என்பதை பார்க்கிறோம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உறுப்பினர் செயலாளர் வந்து காவல் பொது ஆய்வாளராக இருக்கணும். இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் ஐஜிபி என்று சொல்லுவோம், ஐஜி என்று நம்ம குறிப்பிடுவோம். இப்போ டிஜிபி, ஏடிஜிபி, அதுக்கப்புறம் ஐஜிபி, இயக்குனர் ஜெனரல் என்று நம்ம சொல்கிறோம். அதற்கு அடுத்து வந்து கூடுதல் இயக்குனர் ஜெனரல். மூன்றாவதாக இருப்பவர் வந்து இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ், காவல் பொது ஆய்வாளர் என்று சொல்லக்கூடிய மூன்று கட்டமைப்பையும் கொண்டிருக்கிறது என்று பார்க்குறோம். இதற்கு அடுத்ததாக செயல்பாடுகள் என்ற அடிப்படையில் பார்க்கும்போது பாயிண்ட் நம்பர் 1, காவல்துறை சார்ந்த பதவிகளுக்கு தேர்வுகளை நடத்துதல். காவல்துறை சார்ந்த பதவிகளுக்கு வந்து தேர்வுகளை நடத்துதல் இதன் அடிப்படை நோக்கங்களாக இருக்கிறது. காவல்துறை சார்ந்த பதவிகளுக்கு தேர்வுகளை நடத்துதல். ரெண்டாவது, பாடத்திட்ட வடிவமைப்பு சீர்திருத்தங்களை செய்தல். பாடத்திட்ட வடிவமைப்பு மற்றும் சீர்திருத்தங்களை செய்தல் என்று நாம் பார்க்கிறோம். மூன்றாவது, காவலர்கள், உதவி ஆய்வாளர்கள், தற்காலிக காவலர் பதவிக்கான தேர்வுகளை நடத்துதல் என்று நாம் பார்க்கிறோம்.
காவல்துறை சார்ந்த பதவிகளுக்கு தேர்வுகளை நடத்துதல், பாடத்திட்ட வடிவமைப்பு சீர்திருத்தங்களை செய்தல், காவலர்கள், உதவி ஆய்வாளர்கள், தற்காலிக காவலர்கள் பதவிக்கான தேர்வுகளை நடத்துதல் ஆகியவை இதன் செயல்பாடுகளாக இருக்கிறது. அப்போ டிஆர்பி என்ற ஒரு விஷயத்தையும் பார்த்தோம். யூனிஃபார்ம் சர்வீஸ் போர்டு என்று சொல்லக்கூடிய தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் என்பதையும் நம்ம பார்த்துருக்கிறோம். இது எல்லாமே தேர்வு முகமைகளாக இருக்கக்கூடியதாக நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஜிகே சங்கர் சேனலில் தொடர்ச்சியாக மெயின் சார்ந்த பல்வேறு விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இதன் இதர தகவல்கள் டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.